சமாஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீநாத சமாரம்பாம் நாதயாவுன மத்தியமாம் அஷ்டதாச்சாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பராம்பதி யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தலிதராணி திரணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜபுங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துல உள்ள விசேஷம் என்ன அப்படின்னா, தேசிகன் சாதிச்ச கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயங்களையும் எடுத்து சொல்றார் அப்படிங்கிறது. பொதுவாக அஷ்டோத்தர சதநாமம் சஹஸ்ரநாமம் இதெல்லாம் நாம் பார்க்கும்போது அவருடைய வைபவங்கள் இருக்கும், அது மாத்திரம் தான் பார்த்துருக்கோம். ஸ்ரீ ராமானுஜ அஷ்டோத்திர திவ்யம் சதநாம ஸ்தோத்திரம் அப்படின்னா பகவத் ராமானுஜருடைய வைபவம் இருக்கும், பெருமாளுக்கே பெருமாளுடைய வைபவங்கள் இருக்கும். ஆனால் காலக்ஷேபம் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி வைபவங்கள் மாத்திரம் இல்லாமல் அநேக விஷயங்களும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு தனி பெருமை. தேசிகன் சாதிச்ச கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே தொகுத்து இந்த சஹஸ்ரநாமத்தை சாதிச்சிருக்கார், நடுவு நடுவுல வைபவங்களும் சேர்த்திருக்கார் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஆனால் தேசிகன் சாதிச்ச கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயம் அப்படின்னு வச்சு பார்த்தால் ஒரு சஹஸ்ரநாமம் இல்ல, பல சஹஸ்ரநாமம் பண்ணலாம், அத்தனை விஷயம் இருக்கு. ஒரு கிரந்தத்துல இருக்கிற விஷயத்தை எடுத்து நூத்து கணக்குல திருநாமம் சொல்ல முடியும். அப்படின்னா நூத்து கணக்குல கிரந்தங்கள் இருக்கும்போது ஒரு பத்து சஹஸ்ரநாமம் பண்ணலாம், அத்தனை விஷயங்களை தேசிகன் சாதிச்சிருக்க, அத்தனை விதமான அதிகாரிகளுக்கு அத்தனை விதமான விஷயங்களை தேசியன் தன்னுடைய கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்க. வைபவங்கள் பல இருந்தாலும் தேசியனுடைய பிரதான வைபவம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பல கிரந்தங்கள் சாதிச்சு லோகத்துல எல்லா ஜீவர்களுக்குமே அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் என்பதுதான். அதனாலதான் ஓரொன்றுதானே அமையாதோங்கிற சீரன்று தொப்பு திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ, ஒண்ணு போறாதோ மோட்சத்துக்கு, ஒண்ணு போறாதோ நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற. ஒன்று போறாதோன்னு ஒன்று போருமே எதுக்கு இத்தனைன்னு கேள்வி இல்லை. ஒன்று போறாதோ அப்படின்னா அந்த ஒன்னொன்றுமே அத்தனை விசேஷமாக இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, பல விதமான அதிகாரிகள் இருக்கா இல்லையோ, அவளுக்கு யாருக்கு எதை பிடிச்சதோ அதை எடுத்துட்டா போரும் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு அதுலேயே ஒரு திருப்தி வரும். ஏன்னா தேசியனுடைய அவதாரங்கிறது ஒருத்தரை உத்தேசிச்சு வந்தது இல்லை, லோகத்தை உத்தேசிச்சு வந்தது. அந்த ரீதியில தான் பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானமாக சுவாமி சாதிச்ச தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற வியாக்கியான கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை எல்லாம் இத்தனை நாளா பார்த்துன்னு வந்தோம். தாத்பரிய சந்திரிகால அநேக விஷயம் இருக்கு. தாத்பரிய சந்திரிகையை பார்த்தாலே ஒரு விஷயம் தெரியும், அந்த வியாக்கியானத்தை சேவிச்சு பார்த்தாலே தெரியும், பல விதமான கிரந்தங்களை தேசிகன் பராமரிசம் பண்ணி அதை எழுதியிருக்காரு. அதாவது ஆயுர்வேதத்திலேருந்து அதுல எங்கெங்க இருந்துன்னா சுவாமி தேசிகன் வந்து மேற்கோள் காட்டியிருக்கார், கோட் பண்ணியிருக்கார் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, ஆயுர்வேதம் இருக்கு, ரத்ன சாஸ்திரம் இருக்கு, சில்ப சாஸ்திரம் இருக்கு, இதை தவிர அநேக சாஸ்திரங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் சாதிச்சிருக்கார். இது எல்லா விஷயமும் தெரிஞ்சுல அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படின்னு தெரியுது. எழுதியிருந்தார் சுவாமி தேசிகன், எழுதியிருந்தார் அப்படிங்கிறது தெரியுது. அதுல எந்தெந்த இடத்துல விசாரம் வருதோ அந்தந்த இடத்துல விசாரம், எங்கெங்க விமர்சம் பண்ண வேண்டியதோ பிற வியாக்கியானங்களை எடுத்து அங்கெல்லாம் விமர்சம் பண்றார், இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லி. எந்தெந்த இடத்துல ரொம்ப பக்தியோடு கூட ஆழ்வார்ச்சி சுக்தி எல்லாம் எடுத்து சொல்லி நமக்கு விஷயத்தை புரிய வைக்க வேண்டி இருக்கோ அந்தந்த இடத்துல அதை பண்றார்.
உத்தமமான ஒரு கிரந்தம் தாத்பரிய சந்திரிகாங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி. அது மெதுவா ஒன்னு ஒன்னா பார்த்து ஒண்ணு வந்தோம்னா எத்தனையோ வருஷம் ஆகும் தாத்பரிய சந்திரிகா மொத்தத்தையும் பார்க்கறதுக்கு. இருந்தா கூட நமக்கு சுருக்கமா சில விஷயங்கள் மாத்திரம் சாதிக்கிறதுக்காக இந்த சஹஸ்ரநாமத்துல ஆரம்பிச்சு சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம், பெரிய விஷயங்களா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் எடுத்து சொல்லியிருக்காரு. இதோட தாத்பரிய சந்திரிகை முடிஞ்சிருத்துங்கிறது கிடையாது. பகவத்கீதையை சேவிச்சு அந்த பகவத்கீதையினுடைய பாஷ்யத்தை சேவிச்சு அதுக்கப்புறம் தாத்பரிய சந்திரிகை சேவிச்சு பண்ணாதான் இதுக்கு ஒரு பூர்த்தி வரும். அதுக்கு எத்தனையோ நாள் ஆகும். இப்ப இதோட நிறுத்திக்கிறார். இனிமே அடுத்து அடுத்த அடுத்த கிரந்தங்கள்ல மேல போக வேண்டியிருக்கு. இன்றைய தினம் 197வது திருநாமம் ஆரம்பம். இதிலிருந்து ஆரம்பிச்சு சில கிரந்தங்களுடைய பரிச்சயம் கொடுக்குறார். என்னென்ன கிரந்தம் சுவாமி தேசிகன் செய்தார் அப்படின்னு, அதுக்கு அந்த கிரந்தத்துல இருக்கிற விஷயங்கள் பின்னாடி வரப்போகுது. 197 திருநாமத்தை பார்த்தோம்னா, தத்துவமுக்தா கலாபஸ்ருக்கு கிருத சர்வார்த்த சித்திகா கிருதாதிகிருதி சாராவல்யாக்கிய கிரந்த சிகாமணி சாராவளி வியாக்கிரியாதிகரணாதர்சகாரக ஸ்ரீமன்யாய பரிசுத்தி விசுத்தி கிருதமானசாஹ நியாய சித்தாஞ்சனோதஞ்சன்மேய யாத்தாத்ய போதனஹ அப்படின்னு ஆறு திருநாமத்துல ஆறு கிரந்தங்களுடைய பெயரை எடுத்து சொல்லி நமக்கு பரிச்சயம் பண்ணி வைக்கிறார். அஞ்சு கிரந்தம் முக்கியமானது, ஆறு கிரந்தம் சாதிச்சதை சொல்றார். இதுல பேர் மாத்திரம் இருக்கு. இதுல முதல்ல 197வது திருநாமம் தத்துவமுக்தா கலாபஸ் இருக்கு. தத்துவமுக்தா கலாபம் என்பதை சிருஷ்டித்தவர் என்பதை படைத்தவர். படைப்பு அப்படின்னா புஸ்தகத்தை செய்யறது கூட படைப்புன் பெயர். தமிழ்ல அவருடைய படைப்புகள் எத்தனை அப்படின்வா, சம்ஸ்கிருதத்தில் கூட கிருதிகள் அப்படின்வா. கிருதி அப்படின்னா அவர் பண்ண புக்குக்கு கிருதின் பெயர். காளிதாசனுடைய கிருதிகள் அப்படின்னா கிருத்தினா ஒர்க்கு செய்கிறது செய்தல் அப்படின்னு இருந்தா கூட கிருதி அப்படின்னா புஸ்தகத்துக்கு தனி பெயர். இங்கிலீஷ்ல கூட ஒர்க்னு உண்டு, ஒர்க்ஸ் அப்படின்னா புஸ்தகங்களுக்கு பெயர். தத்துவமுக்தா கலாபம் என்பதை படைத்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். சர்வஜ்ஞத்வம் தத்துவமுக்தா கலாபே அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சாதிச்சார் அந்த காலத்திலேயே. சுவாமி தேசிகன் சர்வஜ்ஞன் அப்படிங்கிறது தத்துவமுக்தா கலாபத்தை பார்த்தா தெரிஞ்சிருவான். அவர் எல்லாம் தெரிஞ்சவர், பகவானே தான் அவர், அவதாரம் தான் அவர் அப்படிங்கிறது இந்த தத்துவமுக்தா கலாபம் கிரந்தத்தை பார்த்தா புரியும் அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்ல, அந்த கிரந்தத்தை ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுட்டான்னு வச்சுப்போம், அப்ப அவனே சர்வஜ்ஞன்தான், அவனுக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா சகல விஷயங்களையும் அதை சேர்த்து வச்சிருக்காராம். சுவாமி தேசிகனே சொல்றார், எல்லா விஷயமும் இந்த தத்துவமுக்தா கலாபத்துல இருக்கு, இதுல இல்லாததே கிடையாதுன்னு விட்டார். அதாவது நம்மளுடைய தரிசனத்தை பத்தி, ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அத நிசேஷம் மிக நெசியதா அப்படிங்கிற ஒண்ணு பாக்கி இல்லாமல் நாம நம்ம சித்தாந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம தரிசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தத்துவமுக்தா கலாபம் படிச்சா போதும், பூர்த்தியா தெரிஞ்சுடலாம். இதுல மற்ற கிரந்தங்கள்லாம் அனுபவத்துக்கு, இது தத்துவத்துக்கு, தத்துவஞானத்துக்கு. அதனால்தான் தத்துவமுக்தா கலாபம் அப்படின்னு பெயர் வச்சிருக்க சுவாமி தேசிகனே வச்ச பெயர் இது. தார்யோ ஹேதுர்ஜயாதேஹே ஸ்வஹ்ருதி ஸ்வஹ்ருதயைஹி தத்துவமுக்தா கலாபஹா அப்படின்னு பேர் வச்சிருக்க. முக்தா கலாபம் அப்படின்னா முத்து மாலைன்னு அர்த்தம். முத்துக்களை சேர்த்து வச்சு பண்ண ஒரு ஆபரணம், அது முக்தா கலாபம். தத்துவங்களையே முத்துக்களா வச்சு அந்த முத்துக்களையே முத்துக்களை வச்சு ஒரு ஆபரணம் பண்ணா என்னவோ அதுதான் இந்த கிரந்தம் அப்படிங்கிற. தத்துவம் அப்படின்னு அடிக்கடி சொல்ற தத்துவம் சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, எந்த ஒரு வஸ்து நம்ம இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோமோ அதுக்கு தத்துவம் அப்படின்னு பெயர். என்னென்ன வஸ்து நம்ம இருக்கிறதா நமக்கு கண்ணுக்கு தெரியறதோ அதுக்கெல்லாம் தத்துவம் அப்படின்னு பெயர். உண்மையான பொருள் உண்மையா இருக்கு, தத்துவம்னா உண்மைன்னு தான் அர்த்தம், சத்தியம் தான் அர்த்தம். இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இது சத்தியம். கண்ணுக்கு நேரம் பார்க்கிற வஸ்துகள் எல்லாமே சத்தியமா இருக்கு,
அதர்ஷமிதி தத் சத்தியம் அப்படிங்கிறார். வேதமே கணக்கு நேரம் பாக்குறேன் நானு சத்தியம் அப்படிங்கிறான். நம்மளே இப்படிதான் சொல்றோம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் தான் நேரம் பார்த்தேனே இருக்கு, நீ சொல்றது தப்புன்னா இல்லையே நான் நேரம் பார்த்தேனே அப்படிங்கிறான். அப்போ நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குற வஸ்து பெரும்பாலும் சத்தியமா தான் இருக்கு. ஏதோ சில சமயம் கண்ணுல ஏதாவது தோஷம் இருந்தால் அது மாறும், இல்லாதது இருக்கிறதா தெரியும். அப்ப லோகத்துல தத்துவங்கள் என்னென்ன இருக்கோ நம்மளுடைய மதத்துக்கு ஏத்த மாதிரி, அச்சேதனம்னு ஒரு தத்துவம் இருக்கு, சேதனம் என்று ஒரு தத்துவம் இருக்கு, ஈஸ்வரன் என்று ஒரு தத்துவம் இருக்கு. கண்ணுக்கு தெரியறது மாத்திரம் இல்ல, பிரத்யக்ஷமா இந்தியங்களுக்கு தெரியற விஷயம் மாத்திரம் இல்லாமல், அனுமானத்தினாலே ஊகிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் மாத்திரம் இல்லாமல், ஆகமத்தினாலே வேதத்தினாலே தெரிஞ்சுக்கக்கூடிய ஈஸ்வரன் சொர்க்கம் மோட்சம் முதலான விஷயங்கள், இது எல்லாமே தத்துவம் அப்படின்னு பெயர். இந்த தத்துவங்களை எல்லாம் முத்துக்களா வச்சிருக்க வச்சு கோத்து இந்த புஸ்தகத்தை பண்ணியிருக்காராம். தத்துவமுத்தாகலாபம்ங்கிற இந்த கிரந்தமானது ஸ்லோக ரூபமா இருக்கு, மொத்தம் 500 ஸ்லோகம் இருக்கு இதுல. அந்த காலத்துல எல்லாமே ஸ்லோக ரூபமா தான் பண்ணுவா, ஸ்லோகமா பண்ணா மனப்பாடம் பண்றணும் சுலபம். அதுக்காக அதாவது இப்ப மாதிரி புஸ்தகத்தினுடைய ஒரு அபேட்சை குறைவா இருந்த காலம் அது, புஸ்தகத்துல தேக்கி வைக்க மாட்டாள், மஸ்தகத்துலாம் தேக்கி வைப்பார், மூளையில இருக்கும் அவளுக்கு எல்லாமே. எதுவானாலும் உடனே ஏதோ புஸ்தகத்தை பார்த்து சொல்றேன் அப்படின்னும், இல்ல இன்னொன்னு நான் டேப் ரெக்கார்ட பார்த்து சொல்றேனோ அப்படி இல்லாமல், எழுத்து குறைவா இருந்து புத்தி நிறையா இருந்த ஒரு காலம். அதனால்தான் வேதம் எல்லாமே அப்படிதான் மனப்பாடம் பண்றேன், எல்லாமே மன வேதம் மனப்பாடம் பண்ணோம், திவ்ய பிரபந்தம் மனப்பாடம் பண்ணணும், எதுவானாலும் மனப்பாடம் பண்ணோம் மனப்பாடம் பண்ணணும் சொல்றதுக்கு காரணம் அதுதான். புஸ்தகத்தை நம்ப கூடாது, மூளையை நம்பணும். அதனால தேசியன் என்ன பண்ணார், இந்த சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் எழுதி வச்சுட்டோம்னா புஸ்தகத்துல அது புஸ்தகத்துல இருக்குன்னு ஆயிடும், அது பிரயோஜனம் கிடையாது. எல்லாருடைய புஸ்தகத்துல இருந்தா போறாது, எல்லாருடைய மூலையிலையும் அது இருக்கணும். அதனால எல்லாரும் அந்த மனப்பாடம் பண்ணணும். அதனால மனப்பாடம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சௌகரியமாக ஸ்லோகமா பண்ணிட்டா நித்தி எப்படி சொல்லிட்டே இருந்தா தானா மனப்பாடம் ஆயிடும். அதனால 500 ஸ்லோகம் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்லோகம்னா 4 வரி இருக்கும், 500 ஸ்லோகம் அப்படின்னா 500 × 4 வரி, அவ்வளவுதான் மொத்தமுமே. அது மாத்திரம் இல்ல, ஸ்ரத்தரா விரத்தத்துல பண்ணிருக்க மாலை மாதிரி, இதுவே மாலை மாதிரி தான் சொல்ற. அவங்க தேசிய அபிப்பிராயத்தை பார்த்தா இந்த தத்துவமுத்தா கலாபங்கிற மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த பெருமாள் கிட்டே வந்து நம்ம கிட்ட கொடுக்கற, இதை நீங்க தரிச்சுக்கோங்கோ அப்படிங்கிற, தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் அப்படின்னு சொல்ற மாதிரி, பெருமாளுடைய புஷ்பங்களை எல்லாம் நாம தரிக்கிற மாதிரி, அவருடைய பிரசாரமா தரிக்கிற மாதிரி இந்த தத்துவமுத்தா கலாபத்தையும் அந்த பெருமாள் கிட்டே இருந்து அப்படியே வந்து அதை நாம தரிச்சுக்கணும். தரிக்கிறதுனா என்ன கேட்டா, நெஞ்சில தரிக்கணும், மனசுல தரிக்கணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணணும். தார்யோ ஹேதுர்ஜயாதேஹி சஹிருதி சொஹிருதி சஹிருத எய்ஹி, ஹிருதயத்துல தரிக்கணும் அப்படிங்கிற தத்துவ முக்தா கலாபகா, இத வந்து பகவத் அனுகிரகமா நம்ம ஹிருதயத்துல நம்ம தரிச்சு வச்சுக்கலாம். அப்போ ஜயாதேஹி, நமக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நம்ம இன்னொருத்தருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சித்தாந்தம் நம்ம கையில இருந்ததுன்னா யார் என்ன கேள்வி கேட்டாலும், யார் என்ன சந்தேகம் கேட்டாலும், அப்படி இல்லைன்னா யார் நம்ம மதத்தை என்ன தூஷம் சொன்னாலும் அது கிடையாது, தேசியின் தத்துவமுத்தா கலாபத்துல சொல்றிருக்காரு அப்படின்னு நம்ம இதை எடுத்து சொல்லலாமா. சதஸ்ல கூட அப்படியே பல சமயம் பார்த்திருக்கேன், சீபாஷிய வித்வத் சதஸ்கள்லாம் பல மதங்கள்லாம் நடக்கிறது, அதெல்லாம் தத்துவமுத்தா கலாபம் தெரிஞ்சவாளுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு அந்த சதஸ்ல. ஏன்னா எதை கேட்டாலும் அவகிட்ட பதில் கிடைக்கும். பெரும் சீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கிறவாளை காட்டிலும் சீபாஷ்யத்தோடு கூட சுவாமி தேசியனுடைய இந்த தத்துவமுத்தா கலாபத்தை யார் நல்லா பரிச்சயம் பண்ணி அங்க உட்காந்துருக்காளோ அவள் நல்லா பிரகாசிக்கிறாள் தேசிகனுக்கு. அதனால இதை பெரிய உபகாரமா லோகத்துல கொடுத்துருக்கார். தேசியனுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்குன்னு தெரியுது முதல்ல அந்த ஸ்லோகத்தை பார்த்தால். சம்பிரதாயத்துல அழகா ஒரு விஷயம் சொல்ற வழக்கம், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் சந்நிதியில பண்ண கிரந்தம் இது, இது தத்துவமுத்தா கலாபங்கிறது. அப்போ ரங்கநாதனுக்கு ஒரு முத்து ஆபரணமும் ஒரு ரத்ன ஆபரணமும் சமர்ப்பிக்கணும்னு தேசிகனுக்கு ஆசையாம்.
புத்தினாலும் ஒரு ஆபரணம் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கணும், ரத்தனத்தினாலும் ஒரு மாலை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அவர் எப்படி சமர்ப்பிப்பார்? அவர் கையில முத்தும் கிடையாது, ரத்தனமும் கிடையாது. அதனால இவர் கிரந்தமா பண்ணி சமர்ப்பிச்சார். முத்துக்களை எல்லாம் சேர்த்து தத்துவ முக்தா கலாபம் சமர்ப்பிச்சார். ரத்தனங்கள் எல்லாம் சேர்த்து தாற்பரிய ரத்னாவளி, இது திருவாய்மொழிக்கு ஒரு கருத்துரை மாதிரி, பொழிப்புரை மாதிரி இருக்கும். அது வியாக்கியானம் இல்லை, திருவாய்மொழிய சாரமா இருக்கும். அதனால திருவாய்மொழியுடைய தாற்பரியங்கள் தான் ரத்தனம். அந்த ரத்தனத்தை வச்சு தாற்பரிய ரத்னாவளின்னு கிரந்த சாய்ச்சார். இதை ரங்கநாதன் ஏற்றுண்டான் அப்படின்னு சொல்ற வழக்கம். இவருக்கு வேற முத்தும் ரத்தனமும் கிடையாது. இவர் அதுக்காக முத்து ரத்தனங்களை எல்லாம் நான் பெருமாளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி பண்ணவும் தெரியாது. ஆனால் இதை சமர்ப்பிக்கச்சா அவர் ஏத்துக்கிறார் ரங்கநாதன். அப்படி தத்துவ தாளவம் தேசியன் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதை எடுத்து நம்ம கையில கொடுக்கிறாராம். பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சாச்சு, பெருமாளுடைய அனுகிரகமா நீங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி, இத தாரியா, இதை ஹிருதயத்தில் தரிச்சுக்கோங்கோ அப்படின்னு நமக்கு கொடுக்கிறாராம். பிரஜா சூத்தியானு வித்தா கதிமனதிகதா கர்கசா தர்கசானாத் சுத்தோ நானா பரீட்சாசு அசிதில விஹிதே மானசூத்ரே நிபத்தா ஆதன்வான பிரகாசம் பகுமுகம் அகிலத்ரா சவைதுரிய துரியா தார்யோ ஏதுர்ஜயா தேஹி ஸ்வஹ்ருதி ஸஹ்ருதயைஹி தத்துவமுக்தா கலாபா. இந்த கிரந்தத்துல மூணாவது ஸ்லோகம் இது. ஐநூறு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம் லக்ஷ்மி ஹைகிரிவ பெருமான பத்தியான அழகான ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மி நேத்ரோத்பலசி சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்தமானஹா என ஆரம்பிச்சு லக்ஷ்மி ஹைகிரிவ பெருமான பத்தி ஸ்லோகம் முதல்ல. இது மூணாவது ஸ்லோகம் இது. பிரஜா சூச்சியானுவித்தஹாம், அதாவது முத்துக்கள் மாதிரி இந்த தத்துவங்களாம், முத்துக்களுக்கும் தத்துவங்களுக்கும் ஒத்துமை வச்சிருந்தார். முத்துக்களை சேர்த்து மாலை பண்ணும்போது அதை ஊசினால அதில் துவாரம் பண்ணி நூலில் கோர்த்து மாலை பண்ணுற வழக்கம். அது மாதிரி இந்த தத்துவங்களை எல்லாம் கூட இவர் கோர்த்து மாலையாக பண்ணுறாமான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் துவாரம் பண்ணியிருக்காராம். அதுக்கு பிரஜா அப்படிங்கிற ஒரு ஊசியை வச்சு துவாரம் பண்ணியிருக்கார் தத்துவங்களில். பிரஜா அப்படின்னா அர்த்தம் கேட்டால் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண அர்த்தத்தை அப்படியே கேட்டது மாத்திரம் இல்லாமல் அதை தன்னுடைய சொந்த புத்தியினால மேலே மேலே அபிவிருத்தி பண்ணிக்கணும். இவன் அபிவிருத்தி பண்ணிக்கிற அந்த புத்திக்கு பிரஜா அப்படின்னு பெயர். இந்த பிரஜா இருக்கிறவனுக்கு பிராஜ்ஞன் அப்படின்னு பெயர். மேல் மேலும் புத்தியை அபிவிருத்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு சக்தி. அவர் சொன்னார், நான் அதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு இல்லாமல் மேல அபிவிருத்தி பண்றதுக்கு ஒரு சக்தி ஒன்று வேணும், அது பிரஜான் பெயர். தேசிகன் அந்த சக்தியினால அதே ஊசியா வச்சு இதை குத்தி, இந்த தத்துவங்களை குத்தி ஒரு மாலையாக்கி நமக்கு கொடுத்துருக்கார். சதி மனதிகதா கர்கசா தர்கசானாது, நல்ல ரத்னங்கள் இருந்தா அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை தேய்ச்சு பார்ப்பா. ரத்னத்தை ரத்னத்துக்குன்னு ஒரு உரைகள் இருக்கு, அந்த உரைகளில் தேய்ச்சு பார்ப்பா. அது மாதிரி முத்து இருக்கோல்லையோ அதை அப்படி தேய்ச்சு பார்க்க மாட்டால் அந்த முத்துக்கு எந்த குறவுமே வராதாம். ரத்தத்து கூட தேய்ச்சா குறவு வராது. முத்துவை தேய்ச்சி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, தேய்ச்சி பார்த்தாலும் அது தேஞ்சு போகாது. அந்த மாதிரி இந்த கிரந்தமும் தேஞ்சு போகாது, நீங்க எத்தனை தர்க்கம் பண்ணாலும் இது தேஞ்சு போகாதுங்கிற. சுத்தோ நானா பரீட்சாசும், முத்துக்களை பரீட்சை பண்ணி வாங்கணும். இது நல்லதா கெட்டதா, அதுல உயர்ந்த ஜாதி இருக்கு, தாழ்ந்த ஜாதி இருக்கு, உயர்ந்த முத்துவா தாழ்ந்த முத்துவா அப்படின்னு பரீட்சை பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி இந்த கிரந்தத்தையும் பல பரீட்சைகள் பண்ணி பார்த்து இது ரொம்ப சுத்தமானது அப்படின்னு நிர்தாரணம் பண்ணலாங்கிற. அசிதில விஹிதே மானசூத்ரே நிபத்தா, முத்துக்களை சூத்திரத்துல கோர்க்கணும், அதாவது நூல்ல கோர்க்கணும். அந்த நூல்ல கோர்க்கும் போது அந்த நூல் திருடமா இருக்கணும், அது அறந்து போயிடக்கூடாது. அறந்து போனா முத்து செதறி போயிடும். அசிதீலமா அறந்து போகாத இந்த துவாரத்துக்கு ஏத்தா மாதிரி நல்ல திருடமா இருக்கக்கூடிய, கண்ணாபண்ணான அசையாமல் ஒரு பக்கம் தொங்கிட்டு ஒரு பக்கம் நீளமா இருந்து அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூத்திரத்துல ஒரு மாலை ஒரு நூல்ல இத கோர்த்து வச்சு பண்ணுவாள். அதே மாதிரிதான் இந்த புஸ்தகம் பண்ணியிருக்காராம். அசிதில விகிதே மானசூத்ரே, பிரமாணம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம், அதாவது நல்ல ஒரு சான்றோடு கூட நல்ல ஒரு எவிடன்ஸோடு கூட விஷயங்களை சொல்லியிருக்க, அதனால அழகா கோத்துருக்க. இந்த யாரும் சிதிலம் பண்ண முடியாது, என்னென்ன நட போகாது, ஏன்னா பிரமாணத்தோடு இருக்கேன். பிரமாணம் இல்லாமல் வெறுமையான ஏதாவது சொன்னா அப்ப கேள்வி வரும்,
எது சொன்னாலும் அதுக்கு வேதம் பிரமாணம் அப்படின்னு எடுத்து சொல்றார். ஆதன்வான பிரகாசம் வசுமுகம், புத்தமாலே நல்ல பிரகாசமா இருக்கும், இந்த புஸ்தகம் நல்ல பிரகாசத்தை கொடுக்கும் அப்படின்னா அறிவை கொடுக்கும்னு அர்த்தம். அகிலத்ராச வைதுர்யதுர்யா, முத்துமாலைக்கு திராசம் அப்படிங்கிறது கிடையாது. திராசம்னா ஒரு தோஷம், அது ரத்திர கல்லுக்கெல்லாம் ஒரு தோஷம் உண்டு, சில ரத்திரத்துல தோஷம் இருக்கு, அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்வா. தோஷம் இல்லாத ரத்தனக்கல்லா பார்த்து தான் வாங்கணுமா. ரத்தனத்துல சிலதெல்லாம் சொல்றது, இந்த இப்ப கூட நிறைய இருக்கு, இப்ப இந்த வியாபாரம் தான் நிறைய இருக்கு, இந்த ரத்தனத்தை வாங்கி போட்டுக்கோங்க நல்ல உங்களுக்கு நிறைய பைசா எல்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு வியாபாரம் நல்லா நடக்கிறது. அது உண்மையில ரத்தன சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருக்கு இருக்கு அப்படின்னு நான் முதலே சொன்னேன். ரத்தன சாஸ்திரத்திலே இந்த தேசியம் பல விஷயம் எழுதியிருக்காங்க, இந்த தாற்பரிய சந்திரிகையில் ரத்தன சாஸ்திரம் இப்போ கிடைக்கிறது, இப்போ இருக்கு புஸ்தகம். அப்போ இந்த திராசம்னு ஒரு தோஷம் உண்டான் ரத்தனத்துக்கு, சில ரத்தனங்கள்லாம் குடியை கெடுத்துரும், ரொம்ப அது முதல்ல அது நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அது பார்த்து விஷயம் தெரிஞ்சவாள்கிட்ட சொல்லி பார்த்து தான் வாங்கணும், சட்டுன்னு எதுவும் கிடைச்சதுன்னு வாங்கிடக்கூடாது. ஆனால் முத்துவில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, இதுக்கு திராசங்கிற தோஷம் கிடையாது முத்துக்கு. அந்த மாதிரி இந்த புஸ்தத்துக்கும் எந்த தோஷமும் சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, அகில திராச வைதுரிய துரிய, திராசம்னா பயம்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சம்சார பயத்தை எல்லாம் போக்கடிக்கும். தாரியோ ஹேதுர் ஜயாதேஹே, தாரியா மனசுல தரிக்கணும், முத்துமாலையை ஹிருதயத்துல தரிக்கணும், இந்த புஸ்தகத்தையும் ஹிருதயத்துல தரிக்கணும். முத்துமாலையை தரிச்சா ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த முத்துவை தரிச்சா இந்த இந்த மாதிரி ஜெயம் கிடைக்கும்னு சொல்றா. இந்த புஸ்தகத்தை தரிச்சாலும் ஜெயம் கிடைக்கும், வாதத்துல ஜெயிக்கலாம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த புஸ்தகத்துல இருக்கிற விஷயத்தை எடுத்து விட்டோம்னா போதும், அவருக்கு ஜெயம் வந்துடும். சுகிருதி சகிருதயி, சகிருதயின முக்கியமான விஷயம், நல்ல ரசிகர்களா இருந்து இதை தரிச்சுக்கணும். சாராசார விவேகம் பண்ணக்கூடியவாள், எது நல்லது எது கெட்டதுன்னு விரும்பினா தத்துவம் தகலாபம் பாராயணம் பண்றேன் அப்படின்னு இருக்கிறத காட்டிலும் இந்த விவேகம் பண்ணணும், இது நல்லதா கெட்டதான்னு. அந்த விவேகம் பண்ண தெரிஞ்சவாள் இந்த தத்துவ தகவலத்தை பார்த்தா இது ரொம்ப ரொம்ப கொண்டாடுவாள், இதுக்கு சமம் எதுவுமே கிடையாதுன்னுவாள். அப்படிப்பட்டவாள் இதை மனசுல தரிச்சுக்கணும். முத்து மாலையில வரைச்ச சகிருதையால்னா ரசிக்கான்னு அர்த்தம். ஏன்னா சில பேருக்கு தான் பிடிக்கும், அழகா சொர்ணத்துல மாலை பண்ணி போட்டுக்கணும், அழகா முத்துல மாலை பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே தோணாது, அது சில பேருக்கு தான் தோணும். யார் ரசிகாளோ அவளுக்கு தான் தோணுமா, அதனால அவள் அது தரிச்சுக்கணும். இங்க வந்து சகிருதையாள் அப்படின்னா சாராசார விவேச்சனார்க ஹிருதய வத்தி அப்படின்னு தேசிகனே வியாக்கியானம் பண்ணியிருக்க. அதனால அப்படிப்பட்ட ஹிருதயம் உள்ளவாள்லாம், நல்லது கெட்டது தெரிஞ்சவாள்லாம் இதை அவள் தான் இதை பார்க்கணும். ஏன்னா ரொம்ப மகான்கள்லாம் இருக்கா இல்லையோ, அவள்லாம் இந்த தத்துவ முத்தாலாபத்தை பார்த்தார்னா அவளுக்கு இந்த பெருமை புரியும், அவ கொண்டாடுவாள். நிறைய விஷயம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன் சிங்கேரியில சாரதா பீட்டத்தில் சிங்கேரி சங்கராச்சார சுவாமிகள் இருக்கோ, நல்ல பெரிய ஒரு ஞானி, நல்ல ஒரு பண்டிதர், அத்வைத சித்தாந்தத்தில் நிறைய சதஸ்கள்லாம் நடத்துறங்கிறது மாத்திரம் இல்லாமல் அவரே அதில் ஒரு பெரிய நிரூபகராகவும், அவரே உயர்ந்த ஒரு ஆசனத்தில் உயர்ந்த ஒரு பீட்டத்தில் இருக்கிறாகவும் எல்லா பண்டிதர்களுமே அவரை கொண்டாடுறார். மொத்த பேரும் அப்படி இருக்கார். அவர் ஒரு சமயம் சபையில் என்ன பண்ணார், ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னார். நானும் இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்போ சிங்கேரி அந்த சுவாமிகள் கேட்டார், பிரம்மதத்தர் அவருடைய அபிப்பிராயம் உங்களுக்கு தெரியுமா, அதை படிச்சிருக்கங்களான்னு கேட்டார். அப்படியா தெரியாதே, யார் பிரம்மதத்தர், மதம் எது, அவர் என்ன மதம் சொல்லிக்கலாம், கேள்விப்படலையே அப்படின்னார். அதுக்கு இந்த சிங்கேரி சுவாமிகள் சொன்னார், நீங்க வந்து சுவாமி தேசிகன் அருளை சேர்த்து தத்துவம் தாக்கல் அப்ப பாருங்க, அதுலதான் அந்த பிரம்மதத்தர் மதத்தை பத்தி பேசியிருக்கு அப்படின்னார். அப்படிப்பட்ட மகான்கள், அதாவது நிறைய விவேகம் பண்ணக்கூடியவா இருக்கா இல்லையோ, அது சொல்லிட்டு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை அந்த தத்துவமுத்தாகலாபத்துக்கு சமமான புஸ்தகம் கிடையாது, அதை படிக்காமல் யாரும் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். இதை படிக்காமல் எல்லாம் படிச்சுட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு விட்டார். அப்ப அந்த மாதிரியான ஒரு உத்தமமான புஸ்தகத்தை ஹிருதயத்துல தரிக்கணும் இவாள்லாம் அப்படின்னு தேசியன் சொல்றார். பண்டிதர்கள் சொல்லி அவ தரிக்கணும்னு தேசியனுக்கே தெரியுது. அப்புறம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமானது, ஏன்னா தத்துவங்கள் மொத்தம் இதுல இருக்கிறபடினால, தாரியோ ஹேதுர்ஜயாதேஹே ஸ்வஹிருதி சஹிருதயைஹி தத்வமுக்தா கலாபஹா சிஷ்டா ஜீவேஷ தத்வ பிரமிதியுத பரோபாசனா முக்தி ஹேதுஹு
சக்கியஸ்தத்தத்பிரபாகரகாராவகதிவிரவீனைவயாதாத்யபோதஹ தேதே சார்த்தாவிதத்யோ குமதிவிரசிதாஹ தத்வபோதோ பரோதம் தஸ்மான் நிர்தூத சர்வ பிரதிமத விமதிம் சாதையே சர்வமர்த்தம். எல்லா அர்த்தத்தையும் சொல்ல போறேங்கிற எல்லா விஷயத்தையும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் மொத்த விஷயத்தையும் இந்த புத்தகத்துல சொல்ல போறேன் அப்படிங்கிற எல்லாமே ஸ்லோகம் ஸ்லோகம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக இப்ப வாசிச்சு காமிச்சேன். இதுல உள்ள விஷயங்கள்லாம் பின்னாடி வரப்போறது இந்த சகஸ்ரநாமத்திலேயுமே வரப்போறது. சுத்தமுக்கா கலாபத்துல என்ன விஷயங்கள் நமக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர மற்றது முக்கியம் இல்லை. இந்த சகஸ்ரநாமத்துல சுத்தமுக்கா கலாபம் ஆரம்பத்துல முதல் ஸ்லோகமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை சொல்லாம அப்படின்னால மேல போக முடியல. நம்ம கோயில்களில் திருமஞ்சனத்துல பெருமாள் திருமஞ்சனத்துல கட்டியத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றதுன்னு வழக்கம் வச்சிருக்கார். திருமஞ்சனத்துல பெருமாளுக்கு புருஷ சூக்தம் சொல்ற வழக்கம், உபநிஷத் சொல்ற வழக்கம், மென்னை இணைந்து கொணுங்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு நீராட்டமாக பெரியாழ்வார் பாடின பாடல்களை எல்லாம் சொல்ற வழக்கம், அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற நீராட்ட பாடல்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டியம் சொல்ற வழக்கம். அந்த கட்டியம் சொல்லும் போது முதல்ல ஆரம்பமே முதல் ஸ்லோகமே இந்த ஸ்லோகம் தான் சொல்லுவா. லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹ நாபி நாலீகரிங்கன் மதுகர பட்டலீ தத்த ஹஸ்தாவலம்பஹ அஸ்மாகம் சம்பதோகான் அவிரல துளசீதாம சஞ்சாத பூமா காலிந்தி காந்திஹாரி கலயது வபுஷஹ காலிமா கைடபாரேஹே. அசிமான ஸ்லோகம் இது. லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் பத்தியான ஸ்லோகம். லக்ஷ்மின்னு ஆரம்பிக்கிற முதல்ல ஆரம்பிக்கும் போதே லக்ஷ்மின்னு அழகா ஆரம்பிக்கிறார். ரொம்ப சுபமா ஆரம்பிக்கணும்னு இருக்கா. லக்ஷ்மி நேத்ரோட்பல ஸ்ரீ பெருமாள் ரொம்ப கருப்பா இருக்கார் இல்லையா. இந்த ஹைகிரீவன் ரொம்ப வெளுப்பு. ஹைகிரீவனுக்கு விசுத்த விஜான கணஸ்வரூபம்ங்கிற மாதிரி சுத்த ஸ்பட்டிக மணிங்கிறார். சுத்த ஸ்பட்டிக மாதிரி வெள்ள வெள்ளையான்னு இருப்பாரான். ஆனா அந்த ஹைகிரீவன் கூட இப்ப கருப்பா இருக்கார் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. என்ன காரணம் கேட்டா லக்ஷ்மி நேத்ரோட்பல ஸ்ரீ பக்கத்துல பிராட்டி லக்ஷ்மி தேவி இருக்கிற அப்படின்னால லக்ஷ்மி தேவி தன்னுடைய கண்கள்னால இந்த ஹயகிரீவனை எப்பவுமே பார்த்துட்டு இருக்காராம். சதத பரிச்சயாது எப்பவும் பரிச்சயம். லக்ஷ்மி ஹயகிரீவன் என்னன்னு கேட்டான்னா மற்ற பெருமாளுக்கெல்லாம் பக்கத்துல லக்ஷ்மி இருப்பார் ஸ்ரீ தேவி பூதேவி. ஆனா ஹயகிரீவனுக்கு மாத்திரம் அவருடைய மடியிலேயே லக்ஷ்மி இருப்பார். அதனால லக்ஷ்மி ஹயகிரீவன் லக்ஷ்மி ரிஷிம்மன் இப்ப ரெண்டு பேருக்குமே மடியிலேயே லக்ஷ்மி இருக்கார். ஆனா மடியில இருக்க அப்படின்னால எப்பவுமே லக்ஷ்மி தேவி இவரையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னால அந்த பெரு பிராட்டியாருடைய கண்கள் கருப்பா இருக்கான். அந்த கருத்த கண்களுடைய கருத்த கடாட்சம் குளிர்ந்த கடாட்சம் பெருமாள் மேல விழற அப்படின்னால அது விழுந்து விழுந்து இவர் திருவணியே கருத்து போயிட்டான். வெள்ளையான திருவணி மாதிரி கருப்பா மாறிட்டாராங்க. லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சத்தத பரிச்சயாது ஏஷ சம்வர்தமானஹ நாபி நாலீகரிங்கன் மதுகர பட்டலீ தத்த ஹஸ்தாவலம்பஹ. அது மாத்திரம் இல்ல நாபி பத்மம் இருக்கு. நாபியே பத்மம் சொல்லலாம், இல்ல நாபியில பத்மம் சொல்லலாம். அதுல மதுகரங்கள் வண்டுகள்லாம் மொய்ச்சின்னு இருக்கான். ஏகப்பட்ட வண்டுகள் மொய்க்கிற அப்படின்னால இது ஏற்கனவே கருப்பா இருக்கிறது. இந்த வண்டுகள்லாம் கருப்பா இருக்கா, இது மொத்தம் வந்து அந்த திருவேணியை மொய்ச்சின்னு இருக்கா, இன்னும் கருப்பு அதிகமாயிருக்கு. அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரல துளசிதாம சஞ்சாத பூமா. அதோட உடல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அழகான துளசி மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கார் பெருமாளுக்கு. துளசியில கிருஷ்ண துளசிங்கிறது ரொம்ப விசேஷம். கரும் துளசி, துளசியில பச்சை துளசியை காட்டிலும் கருப்பா இருக்கக்கூடிய துளசி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது. அதுக்கு கிருஷ்ண துளசி அப்படின்னு பெயர். அந்த துளசியை எடுத்து கிருஷ்ண துளசி எடுத்து கண்ணங்கரையில ஒரு மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டார். இவருக்கு ஏற்கனவே இன்னும் கருப்பு அதிகமாயிருக்கு. ஆனா இன்னும் இந்த துளசி மாலையினால இன்னும் கருப்பு அதிகமாயிருக்கு. அவிரல துளசி தாமா, அவிரல துளசி தாமாங்கிற அந்த துளசி மாலை இவா மாலை கட்டின போது இதுல கொஞ்சம் கூட விரலமே இல்லையாம், கேப்பே இல்லையாம். துளி கூட கேப் இல்லாமல் நல்லா அடர்த்தியா சேர்த்து வச்சு அழகா ஒரு மாலை கட்டக்கொண்டு கொடுத்தாளா தாம சஞ்சாத பூமா. நல்லா கண்ணங்கரையில கருப்பாயிட்டார். காளிந்தி காந்திஹாரி, இத்தனை கருப்பா இருக்கக்கூடியவர் யமுனா நதியை காட்டும் கருப்பாயிட்டாராம். கலயது வபுஷா காளிமா கைட்டபாரேஹே அப்படிங்கிற யமுனா நதியை காட்டிலும் கருப்பாயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்ட. சொன்னதுல என்ன குறிப்புன்னு கேட்டா யமுனா நதி கருப்புன்னு பிரசித்தம். ரொம்ப யமுனா நதி கருப்பா இருக்கு அப்படின்னால கிருஷ்ணனும் கருப்பாயிட்டான்னு சொல்லுவாளாம். யசோதை அம்மா கிட்ட போய் எல்லாரும் போய் சொல்றாள் அவன் பையன் ஏன் கருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டாளாம். அப்ப அந்த அம்மா சொல்லிட்டாளா யமுனையில குறிச்சு குறிச்சு இவன் கருப்பாயிட்டான் அப்படின்னு விட்டாளாம். ஏன்னா யாருக்குமே தம் பிள்ளை கருப்புன்னு சொல்ல மாட்டான். அவ இது கருப்பு கிடையாது, இந்த யமுனையில குறிச்சு குறிச்சு இது கருப்பாயிடுது அப்படின்னு விட்டாளாம் அவ அம்மா. ஆனா பக்கத்துல இருக்கவெல்லாம் அழகா சொன்னாலாம், மாமி நீங்க சொல்றது தப்பு, யமுனையில குறிச்சு இவன் கருப்பாகல,
இவன் குடிச்சு குடிச்சு யமுனை தான் கருப்பாயிடுது அப்படின்னாலாம் அந்த மாதிரி யமுனைக்கே கருப்பு சோகையை கொடுத்தவன் கண்ணன். அந்த கண்ணனையே ஜெயிச்ச அந்த யமுனையை சொல்லியோ, அந்த யமுனையும் ஜெயிச்சுட்டாரா இப்போ ஹயக்ரீவன். அந்த காளிமா அந்த கருப்பு நிறம் இருக்கொல்லியோ, அது நம்மளை எல்லாம் காப்பாத்தட்டும். கலையதுவபுஷ காளிமா கைட்டபாரேஹே அப்படிங்கிற இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது நமக்கு உத்தேசியம். பகவானுடைய கருப்பு நிறம் இருக்கொல்லியோ, மூலவர் சிவிச்சா கருப்பா இருக்க, அந்த கருப்பு நிறம் தான் நமக்கு உத்தேசியம். அது குளிர்ச்சியினுடைய ஒரு அடையாளமா இருக்கக்கூடியது. மேகசியாமணம் அப்படிங்கிறோம், கார்மேகவண்ணன் குரோ நீலமேகவண்ணன் அப்படிங்கிறோம். கருப்புங்கிறது நிறங்கள்ல குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய ஒரு நிறம் கருப்பு அப்படிங்கிற, கருப்பு நீலம் அது ரெண்டும். நீலமும் குளிர்ச்சியை காமிக்கிறது நமக்கே தெரியும். நீலம்ங்கிறது தனி நிறம் கிடையாது, கருப்பு தான் நீலம் அப்படின்னா தத்துவமுத்தா கலவத்திலே வரப்போகுது. நிறங்களை ரூபங்களை பத்தி, அதான் எல்லா தத்துவங்களும் இதுல வருது. ரூபத்தை பத்தி சொல்லும்போது நல்லா பல விதமான ரூபங்கள் கிடையாது, அதுல சிலதெல்லாம் கலந்தது, ஒரிஜினல் கிடையாது. அதுல வந்து கருப்பு நிறம் அப்படிங்கிறது ஒரிஜினலா உண்டு. நீலம் அப்படிங்கறத அந்த கருப்புல இருந்து வந்தது தான் இந்த நீலங்கிறதெல்லாம். அதனால உபநிடத்துல மூணு சொல்லியிருக்கார், எதக்னே ரோஹிதம் ரூபம் தேஜஸ் தத் ரூபம் எச் சுக்லம் ததப்பாம் எட் கிருஷ்ணம் ததன்னஸ்ய அப்படின்னு. அதாவது சிவப்பு வெளுப்பு கருப்பு இந்த மூணு தான் உபநிடத்துல சொல்லியிருக்கோம். முதல்ல இதையே நம்ம ஒன்னு ரெண்டு சேர்த்து சேர்த்து இதா பண்ணா வேற வேற புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி நீலம் கூட அதுல இருந்து அந்த குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய ரெண்டு ரூபங்கள், ஒண்ணு நீலம், ரெண்டாவது கருப்பு, மூணாவது சொல்லணும்னா பச்சையை சொல்லலாம். அதனால பெருமாளுடைய திருமேனி அப்படிதான் இருக்கும். பெருமாளுடைய திருமேனி சொல்லச்செல்லாம் பாருங்க, இதுதான் உதாரணமா சொல்லுவான். கார்மேகவண்ணன் அப்படின்வா, இப்போ ஊஜி முதல்வன் உருவும் போல் மெய்கருத்து மேதத்தை சொல்ல மாதிரி, இல்ல நீலவண்ணன் அப்படின்வா, நீலவண்ண கண்ணான்வா, இல்ல பச்சை மா மலை போல் மேனி அப்படின்வா. பச்சையா இருக்க பச்சை வண்ணன்னு பெருமாள், காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ண பெருமாள் இருக்கு, திவ்ய தேச பெருமாள் பச்சை வண்ண பெருமாள், பழ வண்ண பெருமாள் இருக்க. குளிர்ச்சியை காமிக்கக்கூடிய இந்த நிறங்கள்ல பெருமாள் கிட்ட சொல்ற வழக்கம் அழகா. அதனால அந்த ஹைகிரீவன் கூட வெள்ளையா இருந்தா கூட நமக்கு கருணையை பொழிகிறார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அழகா ஸ்லோகம் சாய்கிறார். இது முதல் ஸ்லோகம். இந்த மாதிரி ஆரம்பத்துல உபோத்காதமா சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, முன்னுரையா சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற ஒரு மாலையை சுவாமி தேசியம் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறத இந்த திருநாமம் சொல்றது. இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாடி வரப்போறது, இதுலயே அடுத்த காலக்ஷேபத்திலேருந்து அது வரும். ஒரு விஷயம் இல்லை, ரெண்டு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட 240 திருநாமம் இந்த விஷயங்கள் தான் வரப்போறது, தத்துவ விஷயங்கள் தான் வரப்போறது. அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு போக போறோம். 198 அடுத்த திருநாமம், கிருத சர்வார்த்த சித்திகா, சர்வார்த்த சித்தி என்று ஒரு கிரந்தத்தை செய்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சர்வார்த்த சித்திங்கிறது சுவாமி தேசிகன் இந்த தத்துவ உத்தாகலாபத்துக்கு வியாக்கியானமா பண்ணியிருக்கார். அவரே பண்ண தத்துவ உத்தாகலாபத்துக்கு அவரே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பொதுவாக இன்னொருத்தர் தான் வியாக்கியானம் பண்ணுவார், தான் பண்ணதுக்கு தான் வியாக்கியானம் பண்ண மாட்டார். ஆனால் இவர் எத்தனை கிருபை இருந்தால் இவரே வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப கருணை ரொம்ப. அதனால இதை மறுபடியும் இன்னொருத்தர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணணும், வியாக்கியானம் பண்ணாதான் புரியும் அப்படிலாம் இருந்து ஜனங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாமளே வியாக்கியானம் பண்ணிடலாம் அப்படின்னு அவரே பண்ணியிருக்காரு. இதுவும் சம்ஸ்கிருதத்துல, அது ஸ்லோகம், இது உரைநடை, வச்சனமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. ஜெயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலா ஜனிபத பரிவிருத்தி ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி நிகில குமதி மாயா சர்வரி பால சூரியா நிகம ஜலதி வேலா பூர்ண சந்திரோ யதீந்திரா அப்படின்னு முதல் ஸ்லோகம். இது பகவத் ராமானுஜர் பத்தி இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல நான் வியாக்கியானம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறார். தாரா கல்பே ஸ்புரதி சுதியம் தத்துவ முக்தா கலாபே தூராத்வித்யா துரதிகமதாம் பசிய தர்வ சித்தி நாதி வியாச வியதிகரவதி நாதி சங்கோச்சகேதா விருத்தி சேயம் விசத ருச்சிரா கல்பியதே ஸ்மாபிரேவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ரெண்டு ஸ்லோகம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வசனத்தினால இதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார் இவர். இந்த வியாக்கியான கிரந்தத்துக்கு சர்வார்த்த சித்தி அப்படின்னு பேர் வச்சிருக்கார். தேசிகனே தான் பேர் வச்சார். சர்வ அர்த்த சித்தின்னா எல்லா அர்த்தத்தையும் சித்திக்க வைக்கக்கூடிய ஒரு கிரந்தம். சித்திக்கிறதுனா ஞானம், எல்லா அர்த்தத்துக்கான ஞானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த சர்வார்த்த சித்தியா. தத்துவமுக்தா கலாபத்தை காலக்ஷேபம் பண்ணும்போது சர்வார்த்த
சித்தியோட சேர்த்து வச்சு அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவார் ஆச்சாரியாலாம் சிஷ்யர்களுக்கு. அப்பதான் அது இன்னும் திருடமா இருக்கும். சர்வார்த்த சித்தியும் தேசிகனே பண்ணப்படினால அதுவும் கம்பீரமா இருக்கும். ரெண்டுமே தேசியம் பண்ணப்படினால ஆச்சரியமா இருக்கும். பரமதங்களை எல்லாம் சொல்லும் போதும் ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய மதத்தை உபபாதனம் பண்ணும் போதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதையே சர்வம் அர்த்தம்னு அங்க சொன்ன தத்துவமுத்தா கலபத்துல எல்லா அர்த்தத்தையும் சாதிக்கிறேன்னு அவர் சாதிச்சுட்டார். நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னா நமக்கு சித்தி கேட்கறதுக்காக சர்வார்த்த சித்தி எல்லா அர்த்தம் உங்களுக்கும் சித்திச்சிடும். இதை வச்சு பாருவோம் அந்த அர்த்தம் உங்களுக்கும் சித்திச்சிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு அந்த பெயரை வச்சிருக்க. இதுல இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல இவர் பண்ண ஸ்லோகம் இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். தாரா கல்பே ஸ்புரதி சுதியாம் தத்துவ முக்தா கலாபே. தத்துவ முக்தா கலாபங்கிறது நட்சத்திரம் மாதிரி இருக்கான், அதாவது பிரகாசிக்கிறது, இருட்டுல பிரகாசிக்கிறது. தத்துவ முக்தா அதாவது எத்தனை கிரந்தங்கள் இருந்தாலும் சரி எல்லா கிரந்தங்களையும் இருட்டாக்கிண்டு இந்த தத்துவ முக்தா கலாபம் பிரகாசிக்கும். அதுக்கு மேல 100 கிரந்தத்தோடு கூட இந்த கிரந்தத்தை வச்சோம்னா இது நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கும். மற்ற கிரந்தங்கள்லாம் வெறும் இருக்கும், ஒண்ணும் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு உத்தமமான புஸ்தகம். ஆனால் நட்சத்திரம் மாதிரி இருக்கு அப்படின்னா அதனுடைய பிரகாசம் நமக்கு உபயோகப்படாது. அதனுடைய பிரகாசத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, பார்க்கலாமே தவிர. ஏன்னு கேட்டா தூராத்வருத்தியா துரதிகமதாம் பசியதாம் சர்வசித்தி. தூராத்வருத்தியா தூரத்துல இருக்கும் இல்லையோ, நட்சத்திரத்துக்கு பிரகாசம் அதிகம், அதுல சந்தேகம் இல்ல. சூரியனை காட்டிலும் பிரகாசமான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா சூரியனை காட்டிலும் ரொம்ப 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 தூரத்துல இருக்கான், சூரியன் கிட்ட இருக்க. இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னால நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த தத்துவ முக்தா கலாபம் கூட தூராத்வருத்தியா ரொம்ப தூரத்துல இருக்கு, புரிய மாட்டேங்கிறது. எல்லா ஸ்லோகமா இருக்கு, ஸ்லோகம்னு இருந்தா அந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம் பண்ணி இதுக்கு அர்த்தம் சொல்லணும், அதெல்லாம் கஷ்டம். ஒரு ஸ்லோகம்னு இருந்தா அதுக்கு வியாக்கியானம் இருந்தாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். விருத்தி விருத்தினா வியாக்கியானம். ஒரு சூத்திரம்னு இருந்தா அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா பாஷ்யம் இருக்கா, இருந்தா தான் அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் முடியும். இல்லாட்டா இஷ்டமா அர்த்தம் சொல்லுவோம். ஏன்னா சூத்திரங்கிறது சூச்சனம் தானே, ஒரு சூச்சனை மாத்திரம்தான் சூத்திரத்துல இருக்கும். சுருக்கி சொல்றதுக்கு தான் சூத்திரம்னு பேர். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த காலத்துல பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கு பாஷ்யம் இருந்தா தான் சூத்திரத்துக்கு அர்த்தம் புரியும். அதே மாதிரி ஸ்லோகமா பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் இருந்தாதான் அர்த்தம் புரியும். ஆனா வியாக்கியானமே இல்லையே எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஜனங்கள் கஷ்டப்பட போறாளேங்கிறதுக்காக ஒரு வியாக்கியானத்தை பண்றேங்கிறது. தூராத்வருத்தியா துராத்வருத்தினா ரெண்டு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல, ரொம்ப தூரத்துல இருக்கிற அப்படின்னாலே இன்னொரு அர்த்தம். விருத்தியா தூராது, வியாக்கியானத்திலிருந்து ரொம்ப தூரத்துல இருக்க அப்படினால வியாக்கியானம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னால அர்த்தம். துரதிகமதாம், துரதிகமதாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். அந்த நட்சத்திரங்களை எல்லாம் நம்ம கிட்ட போய் பார்க்க முடியல அந்த பிரகாசம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் துரதிகமம் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியலன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தத்துல இந்த ஸ்லோகம் மொத்தமே வரும். பஷ்யத சர்வ சித்தி நாதிகரவதி நாதி சங்கோச்சகேதா விருத்தி சேயம். அப்ப அவளுக்காக இந்த விருத்தி பண்றேன், நான் வியாக்கியானம் பண்றேன். இது நான் அதிவியாசம், ரொம்ப பெருசும் கிடையாது, அதி சங்கோஷம் ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெரிய வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவர் பத்து வியாக்கியானம், பத்து பக்கம் வியாக்கியானம் பண்ணார்னா மொத்தம் 500 ஸ்லோகம் இருக்கு. அப்போ 500 × 10 = 5000 பக்கம் வியாக்கியானம் வரும். அது யாரும் எடுக்கவே மாட்டான், கொடுத்துரும். அதனால அது சரிப்படாது. சரி சின்னதா வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னா 4 வரையில வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் மறுபடியும் புரியாது, அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆயிரும், அதுவும் புரியாது போயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் திட்டமா வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னா நாதிவியாச. இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா அவளுக்கு நம்ம கிட்ட எத்தனை ஒரு சிரத்த இருக்குங்கிறது தெரியுது. இவன் கஷ்டப்படக்கூடாது, இவனுக்கு உபயோகப்படணும் அப்படிங்கிற ரீதியில சுவாமி தேசியம் எப்படி பார்த்திருக்கான்னு பார்க்கணும். அப்பா ரொம்ப பெருசா வியாக்கியானமும் பண்ணல, ரொம்ப சின்ன அதாவது நாதிவியாச வியதிகரவதி ரொம்ப பெருசா வியாக்கியானம் பண்ணான்னா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. நாத்தி சங்கோச்ச கேதா, ரொம்ப சங்கோச்சம் ரொம்ப குறைச்சி பண்ணா கேதாங்கிற அதுல கஷ்டம் இருக்கு. ஐயோ இவ்வளவு சின்னதா இருக்கே புரியலையே. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா சம்ஸ்கிருத்தில் ஒரு பழமொழி உண்டு, டீகா டூகாம் அபேட்சத்தைன்னு ஒரு பழமொழி. ஒருத்தர் டீகான்னா வியாக்கியானம், ஒருத்தர் டீகா பண்ணாராம் வியாக்கியானம் ஒண்ணு பண்ணாராம். என்ன வியாக்கியானம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம் இன்னொருத்தர்கிட்ட போய். அவர் சொன்னாரா நீர் பண்ண டீக்கைக்கு ஒரு டூக்கா பண்ணாதான் அது புரியும் அப்படின்னா. ஏன்னா அந்த டீக்கை புரியும் மூலமே புரிஞ்சிடும் போல இருந்து இவர் பண்ண வியாக்கியானம் புரியாம இருக்கு, அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ண வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப சுருக்கி பண்ணால் அதுவும் கஷ்டமா இருக்கும்.
அதனால ரெண்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உபயோகப்படும்படி ஒரு பண்ற விருத்தி சேயம் விசத ருச்சிரா, ரொம்ப அதாவது விசதமாக தெளிவா பண்ணணும், ருச்சிரா அழகா பண்ணணும், விசதம் தெளிவாகவும் இருக்கணும் ருச்சிரமாயும் அழகாயும் இருக்கணும். கல்பியத்தே அஸ்மாபிரேவ, நானே பண்றேன் அப்படிங்கிறது, நானே பண்றேன் தத்துவமுத்தா கலாபத்தை பண்ண நானே அதுக்கு வியாக்கியானமும் பண்றேன். வேற ஒருத்தர் வியாக்கியானம் பண்றதுக்கான சிரமத்தை கூட அவருக்கு கொடுக்காமல் அந்த சிரமத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துல எழுதுறது எவ்வளவு கஷ்டம், ஒரு புஸ்தகத்தை பார்த்து எழுதுறதே கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கச்சு அந்த புஸ்தகத்தை அந்த புஸ்தகத்தை பண்ணது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வியாக்கியானத்தையும் தானே எழுதுகோள் வச்சுண்டு அழகா எழுதி சர்வார்த்தியே லோகத்துக்கு கொடுத்துருக்க. இதெல்லாம் இந்த கருணையெல்லாம் சொல்லியே முடியாது. விருத்தி சேயம் விசத ருச்சிரா கல்பியதே அஸ்மாபிரேவா, ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நட்சத்திரம்னு ஒரு அர்த்தம், நட்சத்திரம் இருக்கு அது மேல தூரத்துல இருக்கு, பிரகாசிக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னாலும் நம்மளால அதை பத்தி புரிஞ்சுக்க முடியல. இங்கிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு நட்சத்திரம், அதனுடைய பரிணாமங்கள் என்ன, நட்சத்திரம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றால், அந்த ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு இல்லையோ, அவ நட்சத்திரங்களை கணக்கு பண்றதுக்காக நட்சத்திரங்களுடைய பரிமாணங்களையும் நட்சத்திரங்களுடைய தூரத்தையும் கணக்கு பண்றதுக்கு அவ சில வழிகள் வச்சிருக்கா, அவ அதுக்காக சில அளவுகள்லாம் அவ கல்பிச்சிருக்கா. ஜோதிஷ சாஸ்திரத்துல வராகமிகிரர், ஆரியபட்டர் இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள்லாம் இருந்தால் அவர்கள்லாம் அதுக்கு சில வழி வச்சிருக்காளாம், நட்சத்திரங்களுடைய தூரத்தையும் நட்சத்திரங்களுடைய பரிமாணத்தையும் கணக்கு பண்றதுக்கு அவ சில வழி வச்சிருக்காள். அவ என்ன பண்றான்னு கேட்டானா, நாதி வியாசி நாதி சங்கோச்சகேதா விருத்தி சேயம் விசத ருச்சிரா கல்பியதே ஸ்மாபிரேவ. அவ ஒரு அளவுகோல் ஒன்று வச்சிருக்கா இல்லையா, அதை அவளே கல்பனை பண்ணியிருக்காள். இந்த மாதிரி இந்த அளவுல வச்சு பார்த்தான்னா அந்த தூரத்தை கண்டுபிடிக்க முடியும், இந்த அளவு இருக்கும் இல்லையோ, இது வந்து இவாளே தான் கல்பனை பண்ணியிருக்காள். சில அளவுகள்லாம் நாமளே தான் கல்பனை பண்ணிக்கணும், கல்பனை பண்ணிட்டா தான் சில விஷயங்கள்லாம் புரியும். இப்போ பூமத்திய ரேகா அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து நிறைய தீர்க்க ரேகா அக்ஷரேகா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறா. இப்போ பூமத்திய ரேகைன்னு ஒரு ரேகை இருக்கானா, இல்லை அக்ஷரேகை இருக்கா, இல்லை தீர்க்க ரேகை இருக்கா, இதெல்லாம் கல்பிதே அஸ்மா பிரிவே, நம்ம தானே கல்பனை பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த பூமண்டலத்தில் இதில் சில கணக்குகள்லாம் பண்ணணும் அப்படின்னா அதில் சில ரேகைகள்லாம் கல்பனை பண்ணிட்டு அப்போ கணக்கு பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி நட்சத்திர மண்டலத்தில் இங்கிருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக சில கற்பனைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கான். அவள் கற்பனை பண்ணுறாள், அதுக்கு விருத்தி அப்படின்லாம் பேர் வச்சிருக்கா அவள், விருத்தி சேயம் அவள் டெக்னிக்கலாக பேர் வச்சிருக்கா. அதுக்கு அர்த்தங்கள்லாம் அறிய எனக்கு தெரியாது, அது அந்த ஜோதிஷ சாஸ்திரம் படித்து ஆரிய வடிவம் படித்து வராகமிகிறது இதெல்லாம் படித்தானா புரியும். அவள் நாதிவ்யா, அவள் கண்டுபிடிச்சு இந்த மானம் இருக்கொள்ளியும் அவர் அளவுகோல், அது ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ஆனால் ரொம்ப பெருசாக தான் எப்படி அளக்க முடியும், அப்படியும் வச்சு அளக்க முடியாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இங்கேருந்து நட்சத்திரம் வரைக்கும் எப்படி அளக்க முடியும், சின்ன ஒரு இன்ச்சு டேப் வச்சு இங்கேருந்து நட்சத்திரம் வரைக்கும் அளக்க முடியாது, நம்மளுடைய இன்ச்சு டேப்லாம் அது உபயோகப்படாது. இல்லை பிரம்மாண்டமாக ஒன்று எடுத்து படித்தோன்னா அதுவும் நம்ம புத்திக்கு எட்டாது, அப்போ வித்தமாக நம்ம மனசுக்கு புரிகிற மாதிரி ஒரு அளவுகோல் ஒன்று இருக்கணும். நம்ம மேப்பு போடும்போது வேர்ல்டு மேப்பு இந்தியா மேப்பு அதெல்லாம் போடும்போது பார்த்தா தெரியும், அவன் அதனுடைய சைடில் அளவுகோல் போட்டிருப்பான், இது இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று போட்டிருப்பான். அது என்ன கேட்டான்னா, இந்த கிலோமீட்டர் அளவை அவன் கிலோமீட்டரே வச்சு காமிக்க முடியாது, ஏன்னா மேப்புக்குள்ள அடக்கணும் முடியும், அதனால அதை வச்சு காமிக்க முடியாது. ரொம்ப சின்னதாக போட்டான்னா ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மில்லி மீட்டர் அப்படின்னு வச்சா அதுவும் ரொம்ப கஷ்டம், அதனால அவன் அதுக்கேற்ற மாதிரி அந்த மேப்புக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு ஒரு பரிமாணத்தை அவனே கொண்டு வந்து கல்பிக்கிற மாதிரி இந்த நட்சத்திரங்களுடைய மானத்தையும் நட்சத்திரங்களுடைய தூரத்தையும் கணக்கு பண்ணுறதுக்காக ஒரு பரிமாணத்தை நம்மளே தானே கல்பிச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தத்துவ உத்தாக லாபத்தையும் புரியறதுக்காக ஒரு விருத்தியை நாங்களே தான் கல்பிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தில் இந்த ஸ்லோகத்தை அழகாக சாய்ச்சிருக்க. கணித சாஸ்திரம் படித்து ஜோதிஷ சாஸ்திரம் படித்தவாள் இந்த ஸ்லோகத்துக்கும் விசேஷமாக அர்த்தம் சொல்லுவாள். இப்படி ஒரு விசேஷமான அர்த்தம், அதாவது நட்சத்திரத்தை கணக்கிடுவதற்காக நட்சத்திர தூரத்தை கணக்கிடுவதற்காக அப்படின்னு ஒரு மானம் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய சில பதங்களையெல்லாம் அந்த சாஸ்திரத்தில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்க பதங்களையெல்லாம் சுவாமி தேசியன் இங்கே சேர்த்துருக்க, தூராத் விருத்திங்கிறதோ இல்லை வியாசம் எத்திகரம்ங்கிறதோ இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாரிபாஷிக பதங்கள், இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதை வச்சுட்டு தான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரகசியம். உண்மையில் சொல்ல போனான்னா இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதே யாரும் சொல்லலை. அடியனுடைய தமையனார் சிவ கண்ணன் சுவாமி இருக்கார்,
அவர் கணிதத்துறையிலையும் ஜோதிடத்துறையிலையும் கொஞ்சம் பரிச்சயம் பண்ணவர், ஆரியபடியும் அதெல்லாம் பரிச்சயம் பண்ணவர். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ரொம்ப நல்லா பரிச்சயம் பண்ணுவார், சம்ஸ்கிருதத்துல ரொம்ப பெரிய சாகித்ய நிபுணர், நல்ல பிரஜை உள்ளவர், நல்ல பூஜ்யர். அவர் பல ஸ்லோகங்களுக்கு இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் மாத்திரம் இல்ல, இதே மாதிரியே தேசியுடைய பல ஸ்லோகங்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய சாதிக்கிற வழக்கம். அதுல இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்கிறத அவர் தான் முதல் முதல்ல இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கு. இதற்கு யாரும் சொல்லாத விஷயம், ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது, அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவரே அந்த கணிதத்தை பற்றியான ஒரு உபன்யாசத்திலே கூட இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை எடுத்து தேசியம் இப்படி சொல்லியிருக்கார். தேசியனை பற்றி கேட்கவே வேண்டாம், ஏன்னா அவர்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியும், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதான் அப்படின்னால. இது கூட பரவாயில்ல, பாதுகாப்பு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கேன் தேசிக. அந்த ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகம் புரியணும்னா செஸ் விளையாட தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சால் அந்த ஸ்லோகம் புரியும். லேட்டாக புரியாது. செஸ்ல எப்படி காய்களை நகர்த்துறோமோ, இங்கிருந்து அங்கே அங்கிருந்து அங்கே, இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம், சிலதெல்லாம் சில பக்கம் போகலாம் சிலதெல்லாம் சில பக்கம் போகக்கூடாது அப்படின்னு கணக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த காய்களை எந்த மாதிரி நகர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அக்ஷரங்களை அந்த ஸ்லோகத்தில் நகர்த்தணும். அப்படி அக்ஷரங்களை இதுக்கு முதல் அக்ஷரம் இது, ரெண்டாவது அக்ஷரம் இது, மூணாவது, அதாவது ரெண்டாவது அக்ஷரங்கிறது ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக ஸ்லோகத்தில் வர மாதிரி இந்த செஸ் மாதிரி கீழே மேலே இப்படி வச்சு பார்த்தா அப்போ இன்னொரு ஸ்லோகம் ஒன்று கிடைக்கும், அந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இது வந்து இதில் இருக்கு, பாதுகா சாஸ்திரத்தில் இருக்கு. இதையும் அவர் தான் சாதிச்சார். இது ரொம்ப பிரசித்தம், ஆனால் ஏன்னா வியாக்கியானம் பண்றவா எல்லாருமே பண்ணியிருக்கா. இதுல சதுரங்க ஆட்டத்துப்படி சதுரங்க பந்தம் அப்படின்னே பெயர், அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு. அதே மாதிரி கடமை சந்தியை வச்சு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்கா. நம்பர் கணக்கு வச்சு பிராச்சீன காலத்துல நம்பர் கணக்கு பண்ற ஒரு பிரக்கிரியை ஒன்று இருந்திருக்கு, அதை வச்சு ஸ்லோகங்கள்லாம் சுவாமி தேசியம் பண்ணிருக்காருன்னு. சர்வஜத்வம் சர்வதந்திர சுதந்திரா இருந்தபடினால, ஹைகிரீவனுடைய பரம அனுகிரகத்தை வாங்கினபடினால, என்னென்ன சாஸ்திரம் உண்டோ லோகத்துல மொத்தமும் அவருக்கு விதேயமா இருந்தபடினால, விதேயன்னா அவர்கிட்ட வழக்கா இருந்தபடினால சுவாமி தேசியம் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். அப்ப இந்த சர்வாசித்தின முதல் ஸ்லோகமே இப்படி ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆரிச்சிதஸ பிரபந்தஸ்ய அவிக பரிசமாத்தியாதி சித்தியை மங்களம் ஆச்சரண் அர்த்தாதிபக்ஷியமானம் திரவியாத்ரவிய விபாகம் பிரதிதந்திர விசேஷாம்ச சங்கிரகேண சூசயதி லக்ஷ்மீதி லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீன்னு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். யஜ்ஞ வித்யேத்யாதினா சர்வ வித்யானாம் தாதுதீன்யோக்தியா சாக்கியாப்பியேதி லக்ஷ்மி ராதோ சங்கீர்த்தியதே. என்ன அழகாக வியாக்கியானம் பண்ற பாருங்க, ஏன் லக்ஷ்மின்னு முதல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னா வித்யாலக்ஷ்மி ஆரம்பிச்சிருக்கான் இவர். இப்போ இந்த தத்துவாவதாலாபம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவனுடைய அனுகிரகம் வேணும், அதுவும் வித்யாலக்ஷ்மியுடைய அனுகிரகம் வேணும். அவருக்கு சர்வ வித்தியும் அவர்கிட்ட தான் இருக்கு மொத்தவுமே. யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யாசி சோகனே ஆத்ம வித்யாசி தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்டநீதி துவமே வச்ச அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்கு. இந்திரனுடைய ஸ்துதியில் லோகத்தில் என்னென்ன வித்தியை உண்டோ, யஜ்ஞ வித்யா மகாவித்யா ஆத்ம வித்யா, அது மாத்திரம் இல்லை ஆன்வீக்ஷிகி, ஆன்வீக்ஷிகினா லாஜிக், த்ரீ வேதம், வார்த்தா அப்படின்னா வாணிகம் அதாவது பிசினஸ், எக்கனாமிக்ஸ் அதெல்லாம், தண்ட நீதி அப்படின்னா சட்டம் லா அதெல்லாம், இது எல்லாமே லட்சுமி தாங்கிற விஷ்ணு புராணத்தை சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை. ஆன்வீக்ஷிகி த்ரீ வார்த்தா தண்ட நீதி லட்சுமி தேவி தான் மொத்தம்தான், அவர் தான் எல்லாத்தையும் பிரவர்த்தனம் பண்ற. லௌகிக வித்தியைகளாகட்டும் வைதிக வித்தியைகளாகட்டும் மோக்ஷாஸ்திரமே ஆகட்டும் இது மொத்தத்துக்கும் அதிபத்னியா இருக்கிறவர் லட்சுமி தேவி தான். அவர் அனுகிரகம் பண்ணாதான் உண்டு, இல்லட்டா கிடையாது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு எப்போ விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காரோ அப்ப லக்ஷ்மி தானே ஆரம்பிக்கணும். அதனால லக்ஷ்மி ஆரம்பிக்கிறேன். நாபி இத்தியாதினா பத்மபுவா காரியத்துவ கர்மவசியத்துவ சூஜனாதே தத்தோ அர்வாச்சாம் அனீஸ்வரத்துவம் கௌமுதிக சித்தம் அஸ்மாகமிதி தீவானாமீஸ்வரம். நிறைய அந்த இந்த ஸ்லோகத்துக்கே அழக வியாக்கியானங்கள் நிறைய சாதிக்கிற, இப்போ பூர்த்தியா சொல்ல போறதில்லை. நாபி நாடீகரிங்கன் நாபி பத்மத்தில அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. இப்போ நாபி பத்மத்தில் வந்தபடினால இப்போ என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறோமோ, என்னென்ன அர்த்தங்கள்லாம் சொல்ல போகிறோமோ, இது மொத்தத்தையும் சிருஷ்டித்தவன் பகவான் தான். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம், ஆனால் அதை நம்ம சிருஷ்டிக்கலையே, சிருஷ்டிக்க முடியாது, நம்மளால எந்த வருஷமே சிருஷ்டிக்க முடியாது. மனுஷனால் மேக்சிமம் பண்ண முடிஞ்ச காரியம் என்ன கேட்டால், பகவான் படைச்ச வஸ்துக்கள் இருக்கையோ அதே வச்சுட்டு மாற்றி கீர்த்திக்க ஒன்று பண்ண, அதான் மண்ணு கொடுத்துருக்காங்களோ, பகவான் மண்ணாக கொடுத்துருக்கான், அந்த மண்ணை எல்லாமே சேர்த்து வச்சு குழச்சி ஏதோ பண்ணி கடைசியில் ஒரு பானையாக பண்ணி அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோம். பகவான் வந்து ஸ்வரணம் கொடுத்துருவான்,
அந்த சுரணத்தையே இப்படி இப்படி ஏதோ ஒன்று கையில் மோதனம் அப்படின்னு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவோம். சுருக்கமாக சொல்லணும்னா மூல வஸ்து அப்படிங்கிறத பகவான் கொடுக்குறான், கிருத்ரியமான வஸ்து அப்படிங்கிறத இவன் பண்ண முடியும், இவனுக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்கான், ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது பகவான் கிட்ட வரும். அதனால யாருமே என்ன பண்ணலாம் கேட்டானா, நான் இந்த வஸ்துவை சிருஷ்டிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சிருஷ்டிச்சது தானே இவன் மாற்றி வச்சிருக்காரு, அப்படி இவன் சிருஷ்டிச்சேன் இப்படி சொல்ல முடியும், இவன் சிருஷ்டிக்கல, அதெல்லாம் உபனிஷத்தில் அழகாக சொல்லியிருக்கேன், யாராலுமே சிருஷ்டிக்க முடியாது, எல்லாரும் மாற்றிக்கிட்டு வைக்கலாம், அவர் இப்படி சொன்னானா இவன் இப்படி இவர் இப்படி மாற்றி வைக்கலாம். அதனால சகல லோகத்தையும் சிருஷ்டிச்ச பகவான், சகல தத்துவங்களையும் சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டிச்ச பகவான சொல்ற இந்த ஸ்லோகத்துல, அவருடைய அனுகிரகத்தினால அவர் கலையத்து அப்படிங்கிறபடினால, அவருடைய காளிமா கலையத்து அப்படிங்கிறபடினால, அவர் அனுகிரகத்தினால இந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிற மங்களத்தையும் சொல்ற மாதிரி இந்த இது இருக்கு. இப்படி சர்வார்த்த சித்தி அப்படின்னு இந்த தத்துவ உத்தாகலாபத்துக்கு அழகா ஒரு வியாக்கியானம் இவர் அருளி செய்தபடினால, கிருத சர்வார்த்த சித்திகா, எல்லா அர்த்தம் அதை சித்திக்கிறது இந்த கிரந்தத்துல. இதுல சர்வார்த்தம் அப்படின்னா அதுக்கே நிறைய அர்த்தம் உண்டு, அர்த்தம் அர்த்தம்னு ஒரு ஒரு வாக்கு இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அர்த்தகான்னு ஒரு பதம், அந்த பதத்துக்கு நிறைய அர்த்தம், அர்த்தோ விஜய் ரெய்வஸ்து அப்படின்னு ஆரம்பிச்சு அமரகோஷத்துல இருக்கு. அர்த்தம் அப்படின்னா இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அப்ப மீனிங்னு அர்த்தம், ரை ரைனா செல்வம், செல்வம் இருக்கும் இல்லையா அதுக்கு அர்த்தம் பெயர், நம்ம ஐஸ்வர்யம் இருக்கும் இல்லையோ அதுக்கு அர்த்தம் பெயர், வஸ்து ஏதோ ஒரு வஸ்து இருந்தால் அதுக்கு அர்த்தம் பெயர், பிரயோஜனம் பிரயோஜனத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்ற வழக்கம், நிவிருத்தி ஒன்று வேண்டாம் அப்படின்னாலும் அதுக்கும் அர்த்தம் அப்படின்னு சொல்ற வழக்கம், வியாத்தியர்த்தம் பேஷஜம் அப்படின்னா வியாத்தியர்த்தமா நான் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா வியாதி நிவர்த்தின்னு அர்த்தம், அந்த இடத்துல நிவர்த்திங்கிற அர்த்தத்தில் உண்டு. இந்த அர்த்தம் அப்படிங்கிறதுனுடைய தமிழில் பொருள் அப்படின்னு சொல்லுவான், அர்த்தா அப்படிங்கிறது தமிழில் சொல்லுச்சு பொருள் அப்படிங்குவான், அந்த பொருளுங்கிறதுக்கும் இந்த அர்த்தம் மொத்தம் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் அர்த்தகாங்கிற வாக்குக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கோ அது மொத்தம் தமிழில் பொருள் அப்படிங்கிற பதத்தும் அப்படியே இருக்கு, எப்படின்னா அபிஜயம் பொருள் அப்படின்னா மீனிங் அப்படின்னு அர்த்தம் உண்டு, இந்த செய்யலுக்கு பொருள் சொல்லுங்க அப்படின்னா மீனிங், ரை அப்படின்னா செல்வம்னு அர்த்தம், பொருள்னா செல்வம் அப்படிங்கிறத சொல்றது பொருள் ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம், வஸ்து ஏதாவது வஸ்து பார்த்தா இது பொருள் அப்படின்னு சொல்லுவோம், பிரயோஜனம் பிரயோஜனத்து தமிழில் பொருள்னு சொல்றதுண்டு, இதனாலே நீ சாதிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்பா, அதனால பிரயோஜனம், நிவர்த்திங்கிறதும் உண்டு அதன் பொருட்டு அப்படின்னு சொல்லும்போது நிவர்த்திங்கிற அர்த்தத்தில் வருது, வியாதியின் பொருட்டு மருந்து சாப்பிட்றான் அப்படின்னா நிவர்த்திக்காக அப்படிங்கிறது, அது வேடிக்கை. சம்ஸ்கிருத பாதை சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உண்டு அப்படின்னு ரொம்ப நாளாகவே நிரூபணம் பண்ணிட்டு இருக்காங்க, அது அதுக்கு ஒரு உதாரணமாக இதை எடுத்துக்கலாம். இப்போ இது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, சர்வார்த்த சித்தி அப்படின்னு தெரிவிச்ச குரல் இல்லையோ, அப்போ இந்த அர்த்தங்கிறது கூட பல அர்த்தம் சொல்ல மாதிரி இருக்கு, நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கும், நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் தேவைன்னா ஐஸ்வர்யத்தை கூட எல்லாத்தையும் வச்சுக்கலாம் ஒரு விதத்தில் பார்த்தா. இதில் இங்கே என்ன அர்த்தம் எழுதியிருக்கேன்னு கேட்டானா, எல்லா அர்த்தம் அப்படிங்கிறபடினால நம்ம மதத்துல சொன்ன அர்த்தம் என்ன மாத்திரம் இல்லாமல், லோகத்துல என்னென்ன மதம் இருக்கோ, பௌத்த மதம் என்ன சொல்றாலோ, இல்ல ஜெயின மதத்துல என்ன சொல்றாலோ, இல்ல நியாய மதத்துல வைசேஷிக மதத்துல அந்தந்த மதத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ எல்லா அர்த்தமும் இங்க கிடைக்குமா, இந்த சர்வார்த்த சித்தியில கிடைக்கும். பகவத் ராமானுஜர் அருளி செய்த அர்த்தம் என்ன மாத்திரம் இல்லாமல் எல்லா மதத்தினுடைய அர்த்தம் முதல்ல சொன்ன மாதிரி, இன்னும் சொல்ல போனோம்னா பௌத்த மதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் கூட பௌத்த மத கிரந்தங்கள்ல கூட அவ்வளவு அழகா கிடைக்காது, இதுல தான் நல்லா கிடைக்கும் அவ கிரந்தங்களை பார்த்தா கூட, ஏன்னா பௌத்த மத கிரந்தங்கள்லாம் பாதி பாலி பாஷையில இருக்கு, நம்ம பாஷையில கிடையாது அதெல்லாம், பாதி கிரந்தம் இப்போ இந்தியாலே கிடையாது, எல்லாமே இந்த சைனால அந்த பக்கம்தான் இருக்கு. இந்த கூட சுவாமி தேசியன் வந்து அதுல இருந்து சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்திருக்கார், இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க இருக்குன்னு கிடைக்க மாட்டேங்கிறது, இப்போ புத்தர்களுடைய ஸ்லோகம் இது அப்படிங்கிற மாதிரி சார்வாக மதம்னு ஒரு மதம் இருக்கு, சார்வாக மதங்கிறது நாஸ்திக மதம், இது வந்து ஆதி காலத்துல பிரகஸ்பதி சொன்னார் அப்படின்னு வா, இப்ப இருக்கிற நாஸ்திக மதம் தான் அது சார்வாக மதங்கிறது, அது ரொம்ப வருஷம் முன்னாடியே இருந்து உபநிடத்து காலத்திலேயே இந்த சார்வாக மதம் இருந்திருக்கு, இந்த சார்வாக மதத்துல அவ சொல்ற ஸ்லோகம் அப்படி வந்து சார்வாக மதத்துல ஒரு கிரந்தம் இதுவரைக்கும் கிடைக்கல, சார்வாக மதத்துல யார் கிரந்தம் பண்ணால் அது என்ன கிரந்தம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இதுல ஏதோ சூத்திரம் சொல்லி ஒன்று கிடைச்சிருக்கு, அது இல்லாமல் கிரந்தம் எதுவும் கிடைக்கல, ஆனால் சார்வாக வந்து அனுமானம் கிடையாதுங்கிற, கண்ணால பார்த்தாதான் சத்தியம், கண்ணால பார்க்காத பொருள் சத்தியம் கிடையாது அப்படின்னு அவன் மதம், நாஸ்திக மதத்துல கண்ணால் பார்க்காத ஈஸ்வரன்லாம் ஒத்துக்க மாட்டான் அவன், அதனால அதை சொல்லும் போது
அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்காரு சுவாமி தேசியர். இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க இருக்கு சாருவாக மதத்துல அப்படின்னா, ஏதோ கிரந்தம் இருந்திருக்கு போல இருக்கு அந்த காலத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ சர்வார்த்த சித்தி அப்படின்னா எல்லார்த்தமும் இதுல சித்திக்கும். நம்மளுடைய மதம் மாத்திரம் இல்லாமல் மதாந்தரங்கள்லாம் கூட இதுல தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற சுவாமி தேசிகர். ஏன்னா இந்த பிற மதங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாதான் இந்த மதத்துடைய பெருமையை நமக்கு புரியும். அது இல்லாம இருந்தா புரியாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் ஓஹோ இது இத்தனை சிரேஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரியும். அதனால அதையும் சேர்த்து வச்சு எதை தூஷிக்கணுமோ அதை தூஷிச்சு, எதை சாதிக்கணுமோ அதை சாதிச்சு இந்த பிரபந்தத்தை சாதிக்கிறேன். கடைசி ஸ்லோகத்துல தான் சொல்றார், இத்தனை மதங்கள் இருக்கொள்ளியோ காதா தாதா கதா நாம் கலதி கமனிகா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாடி துருகின ஹரகிர சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரி லோக்திர் ஜகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதேர் பஜதி யதி பதம் பத்ரவேதீம் த்ரிவேதீம். ராமானுஜருடைய கிரந்தத்தை ராமானுஜருடைய சித்தாந்தம் இருக்கொள்ளியோ எத்தனை மதங்கள் இருந்தா என்ன சுவாமி தேசியன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டா, எல்லா மதங்களும் பரிச்சயம் பண்ணி பார்த்தா சிறன்னா. நான் பகவத் ராமானுஜருடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு உபபத்தி, அதாவது யுக்தியோட சேர்ந்து வருதோ பிரமாணத்தோட சேர்ந்து வருதோ, இதெல்லாம் எதுலேயும் இல்லைங்கிறாங்க. ஒரு அபிமானத்துக்காக சொன்ன விஷயம் இல்லை. நம்மள மாதிரி சொல்றோம்னா நம்மளாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம அந்த வம்சத்தில் வந்திருக்கோம், அதனால நம்ம மதம் நமக்கு வசதி. தேசியன் அவர் மதத்துல வந்துட்டு அவர் வம்சத்துல வந்துட்டு சொன்னது மாத்தம் இல்லை, அவர் அதை போய் படிச்சுட்டு வந்திருக்கார். அவர் என்னென்ன மதம் உண்டோ எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து பார்த்துட்டு சொல்றார் அவர். அப்ப பகவத் ராமானுஜர் வந்து ஆச்சாரியனா இருந்து ஆச்சாரிய சிம்மாசனத்தை அலங்காரம் பண்ண உடனேயே காதா தாதாகதா நாம் கலதி, பௌத்தர்கள் வச்சு இந்த கதையெல்லாம் என்னென்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு பாரத தேசத்தார். கமனிகா காபிலி குவாபிலீனா ஷீனா காணாதவாணி, நியாயசாஸ்திரம் என்ன சாங்கிய சாஸ்திரம் என்ன, இன்னும் என்னென்ன மதங்கள் என்னென்ன இருக்கோ அந்த மதங்கள்லாம் சோபையை இழந்து போய் ராமானுஜருக்கு அவிச்ச பக்தி மார்க்கம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கொள்ளியோ. இந்த மதம் எதுலையுமே நியாய மதத்திலேயோ சரி, இல்லை சாங்கிய மதத்திலேயோ சரி, இல்லை பௌத்த மதத்திலேயோ சரி, அதெல்லாம் பக்தி கிடையாது. ஆனால் ராமானுஜர் அவதாரம் பண்ணி இந்த பக்தி சித்தாந்தத்தை ஸ்தாபித்து சரணாகதி சித்தாந்தத்தை ஸ்தாபித்த உடனேயே நமக்கு நல்லா பிரத்யட்சமாக பார்த்துட்டுருக்கோம். இன்னைக்கு பாரத தேசத்தில் பக்தி சித்தாந்தம் தான் நிற்கிறதே தவிர அவா சொன்ன சித்தாந்தம் எதுவுமே நிற்கல. அதெல்லாம் ஏற்ற அளவில் இருக்கு, புஸ்தகத்தில் இருக்கே தவிர இதுதான் இன்னைக்கு ஜனங்களுக்கு நடைமுறையில் இருந்துன்னு இருக்கு. அதனால இந்த சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர் பகவத் ராமானுஜர் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக சொல்லி முடிக்கிற அடியன் வந்து ஒரு அஞ்சு கிரந்தத்தை பற்றி சொல்லணும்னு ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி ரெண்டு கிரந்தந்தான் ஆயிருக்கு. ஆனால் ஆச்சரியமான கிரந்தங்கள், அதே மாதிரி அடுத்த சில கிரந்தங்களும் ஆச்சரியமான கிரந்தங்கள், அதெல்லாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.